ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், அது ஹெல்ப்ஃபுல்லாக நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம பைக் மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அண்ட் இப்போ ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாமா? ஸோ ஹெல்மெட் மாடிஃபிகேஷன் சொன்னோடே ஹெல்மெட்டில் என்னடா மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ ஹெல்மெட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன் இப்போ. ஸோ இந்த ஹெல்மெட் ஞாபகம் இருக்குதா? ஸோ இது என்னோடய ஓல்டு ஹெல்மெட்டு, அண்ட் அதை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீஸ்டிக்கர் அண்ட் ரீஒர்க் பண்ணி வந்து புதிய ஹெல்மெட் மாதிரி ஆக்கியிருக்கேங்க. ஸோ என்னோடய ஓல்டு ஹெல்மெட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி மேலே இந்த சைட் இந்த சைடு ஆக்சுவலி இந்த சைட்லாம் வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆயிடுச்சுங்க. எம்டிங்கிற லோகோ இதில் இருக்கும், அண்ட் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் யோசிச்சேன், ரீபெயிண்டிங் கொடுத்துலாம் யோசிச்சிருந்தேன். பட் ரீபெயிண்டிங் கொடுத்தா வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஃபர்தர் எது பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு மேலே தான் பெயிண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவி ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஸ்டிக்கர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோயிலில் வந்து 360 ஆப்ஷன் சொல்லி ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் கொடுத்து பண்ணேன் இது. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மாடல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிவியில் வந்து பிஸ்தா ஜிபிஆராக இருக்கா. ஸோ அதில் வந்து இதே மாதிரி இது உண்டு, ரேசிங் ரெப்ளிகா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி மாடல் உண்டு, இதே கிராஃபிக்ஸில் உண்டு. ஸோ அதை தான் வந்து நான் வந்து ப்ரோ இதை பண்ணி கொடுக்க ப்ரோ அப்படின்னா, அப்படியே ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னா ஃப்ரண்டில் என்ன லோகோ ஒன்று கேட்டார். ஸோ எதுக்கு நம்ம வந்து ஏஜிவின்னு போடணும், எம்டி போடலாம் சொல்லி எம்டி லோகோ, அதாவது ஒரிஜினல் பிராண்ட். ஸோ எம்டியோட லோகோவே போட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் எம்டியோட லோகோ போட்டேன். அண்ட் இது அடுத்த மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாய்லர். ஸோ ஸ்பாய்லர் பார்த்தாலே தெரியுதா? ஸோ இது வந்து எம்டியில் வந்து தண்டர் 3 வந்து ஸ்பாய்லர் கிடையாதுங்க. ஸோ இதில் எப்படா ஸ்பாய்லர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நம்ம எஸ்எம்கே ஸ்பாய்லர், எஸ்எம்கே இருக்குல்ல ஹெல்மெட் இருக்குல்ல, எஸ்எம்கேல வந்து ஸ்பாய்லர் விட்டுட்டுருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 150 ருபீஸ் 160 ருபீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் வந்து நான் வந்து இதில் பேஸ் பண்ணியிருக்கேன். அண்டு பேஸ் பண்ணதை பாருங்களேன், ஸோ இதில் வந்து ஸ்டாக்காகவே வர்ற மாதிரி இருக்கா. ஸோ அதை மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்கேன், நீட்டாக வந்து கரெக்டாக வச்சு பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி எம்டியில் வர்ற மாதிரி ஸ்டாக் எப்படி வருமோ அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த ஹெல்மெட்டில் வந்து நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ரேப்பை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன், அதாவது உள்ளே இருக்கிற லேயரை வந்து கொஞ்சம் சுரண்டி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இந்த மாதிரி கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர், ஸோ கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லியிருந்தேன். ஸோ கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ், ஸோ எல்லோ கலர் லைன்ஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி எல்லோ கலர் லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கிளியர் அடிக்க சொன்னேன். எதுக்காக கிளியர் அடிக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ கிளியர் அடிக்கலை அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் சும்மா யார்ட்டே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி லைட்டாக இப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்னா கையோட வந்துருங்க எல்லாமே. ஸோ அந்த ஸோ கிழிஞ்சு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மேலே கிளியர் அடிக்க சொன்னேன். ஸோ கிளியர் அடித்து நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து நான் பண்ணும்போது 2500 ருபீஸ் வந்துச்சுங்க. ஸோ 2500 ருபீஸ் வருது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பண்ணி ஒரு வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது என்னோடய பழைய ஹெல்மெட் எப்படின்னு சொல்லி இந்த சைட் போடுறேன், அண்ட் இப்போ உள்ள ஹெல்மெட் பாருங்கள் எப்படி அழகாக இருக்கா. ஸோ அண்ட் வைசர், ஸோ வைசர் வந்து கோல்டு வைசர் போட்டுட்டேன். ஏன்னா வந்து கோல்டு வைசர் வந்து ஏஜிவியில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. பிகாஸ் பிளாக் கலர் ஹெல்மெட்னாலே இந்த மாதிரி கோல்டு கலர் வைசரை தான் போடுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து கோல்டு கலர் வைசரே வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டாங்க. பட் வைசர் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலர் வைசர் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நோங்க. ஸோ நைட் டைம் வந்து ரொம்பவே விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும், அண்டு டே டைமில் சூப்பராக இருக்குங்க. அண்ட் இப்போ வந்து 360 லுக்கு பாருங்க. ஸோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.